இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? அப்பா ஒத்துக்கிட்ட. எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்? உங்களுக்கு என்ன குறை? அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? பணம் இல்லை. அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாப்பிள்ளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு அப்பா என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி. சீதாவோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா கொடுத்தா இல்ல நீங்க அவங்க சொந்தமா? இல்ல. அப்போ சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்கணே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கும். வாய் அடைச்சு பேசுங்க. என் பொண்ணு நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. புகைஞ்சிருச்சு. கால் இல்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன் சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போதும். நல்ல குருமைய உதவி செய்ய சீதா, எல்லாருக்கும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லட்சுமி, மளிக கடைக்காரனுக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி அப்படின்னு இனிமேல் என்கிட்ட கேட்க போறதில்ல. கலா புருஷன் குடிக்கிறான், அடிக்கடி பணம் கேட்கிறான் அப்படின்னு இனிமேல் நீ வருத்தப்பட மாட்டேன். அம்மா சீதா, நல்ல மாப்பிள்ள அவன் இல்லைன்னு வருத்தப்பட இல்ல. அந்த கவலையும் இனிமே உனக்கு இருக்காருமா? நம்முடைய எல்லா கஷ்டமும் இதோட முடிய போகுது. நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும். ஏதாவது தேவ கடந்து வரம் கொடுத்து அடங்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். முதல்ல போய் வட பயசோட விரும்பி கேட்டா பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். அப்பா என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. சொன்னா பழிக்காருமா? சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. அம்மா, என்ன விஷயமா இருக்குமா? யாருக்கு தெரியும் உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நானே இன்னைக்குதான் பாக்குறேன். சரி வாங்க. வாழ வழி தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம். எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்களின் முடிவுக்கு நாங்களே காரணம். அம்மா, அப்பாக்கு லாட்டரி சீட்டுல 10 லட்சம் அடிச்சிருக்குமோ? அப்படி இருக்க முடியாதுடி. லாட்டரி விழுந்திருந்தா கடன்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்னொரு வீடு தேடி வந்திருப்பாங்களே. அப்போ ரேஸ்ல ஏதாவது பெருசா விழுந்திருக்குமோ? ரேஸ் விளையாட பணம் வேணும். அப்படியே இருக்க முடியாது. அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிருப்பாரு. அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம். அப்ப எந்த விதாம இருக்கும்? ஏன் மண்டைய போட்டு உரைச்சுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தெரிய போகுது. பொருள் இல்லையம்மா. எத்த பிள்ளைகளை காப்பாத்த வேண்டியது தகுப்பு நடைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இப்படித்தான் வாழணும் நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எப்படியும் வாழலாம் தான் இருந்திருந்தா நான் நல்லாவே இருந்திருக்கேன். எங்க யாருக்கு அடுத்த பிரிவு ஒண்ணு கொடுக்காது. இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா வேண்டிக்கிறது. இது யாரும் நிறைவேற்ற வைப்பேன் நான் நம்புறேன். சமையல் ரெடி. என்ன விஷயம்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. போய் எல்லாத்துக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாற என்னங்க? இப்பதான் வச்சிருப்பேன். என்ன பணமா? எங்கிட்ட இருப்பதோ
யார் செஞ்ச புண்ணியமோ விஷத்தை குறிச்சு சீதா போச்சுக்கிட்டேன். இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டான். ஆமா, நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரிதாபப்பட்டுதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல உண்மையிலேயே அவன் மேல ஆசை வச்சிருக்கியா? ஆசையா? அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். அப்பாவுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாம விட்டுட்டேன். பயந்தா ஒண்ணும் நடக்காது. போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. போ. Excuse me. Sorry for the disturbance. I want 5 rupees. Hey, எதுக்குறது பிச்சை பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தவனா? ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு போச்சா? யா, எனக்கு வாங்கி தாண்டா பழக்கா, கொடுத்து பழக்கம்ல போ. அப்பா சன் டேய், அடிச்சு பல்லுகள் எல்லாம் பார்த்துப்பட நாய். ரொம்ப என்ன கூப்பிடுறேன் வாங்க, பொண்ணு பார்க்கணும். சும்மாரட இந்த வயசுல பொண்ணு பாக்குது உங்களுக்கு இல்லப்பா? எனக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? சுத்தமா வேட்டி சட்ட போட்டுருப்பாரு. எடுத்துட்டு போற போ, அப்படியே சம்பாதிச்சு சாப்பிட்டு கையோட்டு வாங்கி எடுத்துட்டு போ. என் பையன் வீட்டை விட்டு போறங்கற, அதுக்கு நீ எதுக்கு ஆளுகிற? சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். சிச்சுவேஷன் டயலாகா? பையா, பொங்கல் படம் வாங்கி போட்டு எனக்கு டிஸ்டர்பண்றீயே? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ண காதலிச்சான். எங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வருமானம் போச்சு. என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறதே தெரியலையா? ஐயா, ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட், டூ லேட். அசப்ல பாப்பா என்ன மாதிரியே இருக்க, பத்து ஒண்ணுதான் குறைச்சேன். அப்படியா? சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவ பாதி பாதியா எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. சீட் பேரத பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிடுங்க. இப்ப டீ மட்டும் போதும். குடுமா
அப்பா சொல்லிட்டாங்க உடனே புறப்படுங்க. என்ன என்ன கல்யாணம் ஆன உடனே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா அதுக்கு என்ன இப்போ என்ன செய்யணும்? உன்னை ராத்திரிக்கு சொல்றேன் ராத்திரி வர போயிட்டு வந்து பயம் சொல்லிட்டு வர வேண்டியது வர நேரமே ஓட மாட்டேங்க. கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாராவது லோன் வாங்கிட்டாங்கன்னு டீட்டெயில்ஸ் கேட்டா எல்லா கிளையும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனாலதான் சார். எது? சாரி சார், பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்து சார். முஸ்த சார், நேம்ஸ்ல ஓகே, பட் யாராரு எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருக்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி, நான் போனும் சார். நானும் கணக்கு முடிச்சாங்களோ? நானும் கணக்கு முடிக்கதான் சார் போறேன். வரேன் சார்.